பாண்டிச்சேரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி கடைன்றதை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம், டாப்லேயே வச்சுக்கலாம். இதுலேயே இந்த அரிசிலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு ரைஸ் கூட ஒன்னோட ஒன்று ஒட்டல, தனித்தனியாக ஒரு ஒரு அரிசியாக எடுத்து நான் எண்ணி சொல்லிடுவேன் எத்தனை அரிசி இருக்குதுன்ட்டு. அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. அடடடா இங்கே பாருங்கள் மாவா போகுது, கையில் அழுத்தினாலும் மாவா போகுது. எனக்கு கடைக்கு வந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷனு, காது குத்தல் ஃபங்க்ஷனு, கல்யாண ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்ற மாதிரி இது. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இந்த பிரியாணிலாம் சாப்பிடும்போது சாப்பிட்டு காசு கையில் கொடுக்கணும் தோணல, ஒரு மொய் கவரில் எழுதி ரஷ்மி வச்சுன்னு எழுதி எவ்வளோ பிரியாணி ரேட்டோ அதை எழுதி காசு கொடுத்துட்டு போகணும் தோணும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு போகிற ஃபீல் தான் எனக்கு கிடையாது. காடு டேஸ்ட்டாக படித்த கடவுளுக்கு இந்த சிக்கனில் இது மாதிரி பெருசாக படைய தெரியல, பாவம் சின்னதாக படைச்சிட்டான். தினமும் வரீங்களா? எவ்வளோ நாளாக சாப்பிட்டுருக்கீங்களே? ஆறு மாதமாக பெரிய கஸ்டமர்ப்பா. பாண்டியில் இது ஒன்றாவது பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லலாமா? தரமாக சொல்லுவாங்கண்ணா கண்டிப்பாக. சரி ஓகே, எதுவும் குறையா இல்லையா இப்போ பிரியாணியில்? எல்லாம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. பிரியாணி அடிமை நான் பிரியாணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த சத்த டொக்கு டொக்கு டொக்குன்ற சத்த தொச்சை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு பாண்டிச்சேரியிலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக ஒரு ஃபேமஸான பிரியாணி கடை, ஹோட்டல் மூன்லைட் அப்படின்ற பிரியாணி கடை தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் மேட்டுப்பாளையம் டு கோரிமடு போகிற ரோட்டில் அந்த டெர்மினல் இருக்கு இல்லையா, அந்த திரும்ப ஒன்றே இருக்கும் ஹோட்டல் மூன்லைட் சொல்லிட்டு. வந்தீங்கனாலே தெரியும், இப்போ நான் சீக்கிரம் வந்திருக்கேன், இங்கே க்ரௌட் இல்லை, இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆச்சுன்னா போதும், க்ரௌட் நிறையா வந்துருவாங்க. இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்குது. சண்டேல மட்டும் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கொடுக்குறாங்க. இந்த பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா காலைல 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் கிடைக்குமே இருக்கும். காலியாக காலியாக அவங்க செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து காலையில் 11 மணி நைட்டு 10 மணி வரைக்கும் எப்போ உங்களுக்கு பிரியாணி சாப்பிட மூடு வந்தாலும் உடனே கிளம்பி இங்கே வாங்க. தரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் ஆல்ரெடி ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே டேஸ்ட் இன்றைக்கி இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். வாங்க உள்ளே போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லலாம், வாங்க வீடு இருக்கோம். மட்டன் இல்லையாண்ணா, பீஃப் சிக்கன் சண்டே மட்டுமா? எத்தனை மணிலேருந்து பிரியாணி கிடைக்கும்? 11 மணிலேருந்து. ஒரு 2 மணி வரைக்கும் இருக்குமா? ரெடி ஆகிட்டே இருப்பீங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் எப்போ வந்தாலும் சாப்பிட்லாம். கன்ஃபார்மா? நம்ம பிரதர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் இன்னும் பிரியாணி வாங்கலை, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. இப்போ எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பராக இருக்குண்ணா. இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்களா, எப்படி வந்துருக்கீங்க? தினமும் வருவோம். தினமும் வரீங்களா? இவ்வளோ நாளாக சாப்பிட்டுருக்கீங்க? அப்ராக்சிமேட்டாக 2-3 மாதம். 2-3 மாதமும் இங்கே தான் சாப்பிட்றீங்க பிரியாணி? நிஜமாக நல்லா இருக்கா? பார்க்கறது நல்லா தான் இருக்குது. 6 மாதமா பெரிய கஸ்டமர்ப்பா. 6 மாதம் உங்களுக்கு என்ன இங்கே பிடிக்கும் ப்ரோ? சிக்கனா, பீஃபா, மட்டனா? இங்கே ப்ரைவேட் பண்ணுற 3 பிரியாணியும் பிடிக்குண்ணா. ஓகே, சிக்கன், பீஃபு, மட்டனு, 3 பிரியாணியும் தரமாக இருக்கும். பாண்டியில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லலாமா? தரமாக சொல்லலாங்கண்ணா கண்டிப்பாக. நான் சாப்பிட்டு சொல்கிறேன். நான் பிரியாணி அடிமை நான். இப்போ எல்லாருமே சிக்கன் தான் வாங்கியிருக்கீங்க போல, பிரியாணி வாங்கியிருக்கீங்களா? அது நிறையா சிக்கன் சாட்ட மாதிரி இருக்கும், பிரியாணி சாட்ட மாதிரி இருக்கும், ரைட், முட்டை சாட்ட மாதிரி இருக்கும். உடம்பு பிடிச்சிருக்காப்பா பிரியாணி? இல்லை, காரம் உப்புலாம் எப்படி இருக்குது? காரம் உப்புலாம் எப்படி இருக்குது? ரொம்ப காரமா இருக்கும்? இல்ல, நார்மலா தான். சரி ஓகேப்பா. நீ சிச்சிட்டே இருக்க, தம்பி வந்ததுலேருந்து ஒரே குஷியா இருக்கு, நல்லா இருக்கா? சரி ஓகே, எதுவும் குறையா இல்லையா இப்போ பிரியாணியில? எல்லாம் நல்லா இருக்கும். தேங்க்யூப்பா. ஸோ தம்பிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அடுத்து நம்ம சாப்பிடலாம். பிளட்டி காரம். வாணா வாணா வாணா, உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஓகேண்ணா, வெயிட்டிங்லேயே வெறி வச்சு விட்டாங்க சிக்கனு. இது வந்து பார்த்தீங்கன்னா பீஃபு, ரீசெண்டாக சாப்பிட ஆரம்பித்தாச்சு, ஒன்லி ஃபார் வீடியோஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிக்கன்லேருந்தே போயிடலாம். சிக்கன் பிரியாணிக்கு முட்டை கொடுத்துக்கிறாங்க, வெரி குட். லெக் பீஸ் போல இருக்கே, அதை பாருங்கள், காலை தூக்கி நிற்கிறாப்புல கோழி. ஸோ பிரியாணியோடைய குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தாங்க இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, நான் பார்த்தேன், எல்லாருக்குமே இதே குவான்டிட்டி தான் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தேடி வந்த லெக்கு நம்ம எடுக்கலன்னா அது கோச்சிக்காது, நல்ல ஒரு தரமான ஒரு லெக்கு. முதல் பைட்டு
ஒரே சந்தோஷம். ஏன்னா அந்த சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சொல்லுறதுக்கு சாஃப்டாக தான் இருக்கும், உடஞ்சி கிடஞ்சிருக்கும், சாஃப்டாகவும் இருக்குது, உடையில முழுசாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. பிரியாணி ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய கிரைன்ஸ், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பாஸ்மதி ரைஸ், அதாவது ரொம்ப பெரிய பெரிய ஸ்டார் ரெஸ்டாரண்ட்லாம் போனால் என்ன ரைஸ் கிடைக்குமோ அந்த மாதிரியான ஒரு ரைஸு, நல்லா முழுசாக இருக்குது, உதிரி உதிரியாகவும் இருக்குது. அப்படியே சும்மா அந்த மசாலாவை போட்டு கசஞ்சி ஃபஸ்ட்டு எதுவுமே அப்படியே பிரியாணி கூட சாப்பிடும். போடா ரமேஷ், எனக்கு கடைக்கு வந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷனு, காது குத்தல் ஃபங்க்ஷனு, கல்யாண ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்ற மாதிரி இது. கண்ணை முடின்னு வச்சு அந்த உட்கார வச்சிங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரே பைட்லேயே சொல்கிறேன், இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிரியாணி கொடுக்குற கடை அப்படின்றத நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு பைட்லேயே, ஏன்னா அந்த டேஸ்ட் நம்ம வாயில் வச்சோன்னே தெரியும் இல்லையா, அந்த பைட்லேயே தெரிஞ்சிடும். பாண்டிச்சேரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி கடைன்றத நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம், டாப்லேயே வச்சுக்கலாம். அருமையாக இருக்கே. பிரியாணிக்கு முக்கியம் வந்து எப்பவுமே சொல்கிறது தான் உப்பு, காரம், புளிப்பு, மூணுடைய ரேஷியோவும் பக்காவாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக செய்யணும்னா வேறு லெவல். இந்த பிரியாணிலாம் யாராவது பிடிக்கலன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு நல்ல ஒரு நாக்கு நாக்கு டெஸ்ட் பண்ணுற டாக்டர் யாராக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அருமையாக இருக்குது பிரியாணி, பாஸ்மதி ரைஸில் ஒரு நல்ல பிரியாணி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கிட்ட வாங்க, கொஞ்சோண்டு ஆனியனு, லெக் கொஞ்சோண்டு, முட்டை கொஞ்சோண்டு, இந்த ரைத்தா, ரைத்தாலாம் போட்டு நல்லா அடி ஒரு மிக்சிங்கை போட்டு இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பைட்டு போனீங்கன்னா எப்படி இருக்குன்றது மட்டும் பாருங்க. தண்ணி சொன்னாங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னுட்டு, 6 மாதம் சாப்பிட்றாப்பிலையா, நான் 6 மாதத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் பாண்டிச்சேரியில் இங்கேருந்து சாப்பிடாம விட்டேன், ஃபீல் பண்ணுறேன். நிஜமாக பிரியாணி என்னடா ரொம்ப ஹைப் கொடுக்குறேன் நினைக்காதீங்க, வந்து சாப்பிட்டு பார்த்து நீங்களே கமெண்ட்டு சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல கடையை காமிச்சுன்றது எனக்கு சர்டிஃபிகேஷன் எனக்கு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, பீஃப் பிரியாணிக்கும் முட்டை கொடுக்குறாங்க, எப்பப்பப்பப்பா எங்கள் அன்பு பாசத்தலைக்கு அளவே இல்லை. ஸோ பீஃப் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் அடியில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மேலேயும் 1-2 இருக்குது, அடியில் வந்து தள்ளுறாங்க. ஆஹா, பீஃப்ல எங்கே லெக் வரும், கேமராமேன் லெக் பீஸ் இருக்கா பார்த்து சொல்கிறாப்புல, பீஃப் லெக் பீஸ்லாம் சாப்பிட்டா நம்ம முரட்டாள் தான் அப்புறம். நிறைய பீஸ் இருக்குங்க அடியில் இருக்கு ஆக்சுவலாக, அது பாருங்க அல்லல்ல பீஸாக வரும். எனக்கு இப்போதைக்கு இது போதும், மீதி நம்ம கேமராமேன் தம்பி பார்த்துக்குவாப்புல. அடுத்த ஐட்டம் வந்துடுச்சு, என்னென்ன ப்ரோ இருக்கு, லெக்கு, காடை, லாலிபப், ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காடை, நம்மளுடைய ஃபேவரட் காடை, பொரிச்ச லெக்கு, அதான் சுருங்கி இங்கே ஃப்ளஷிங் வந்துடுச்சுனாலே அவன் வெந்துட்டான்னு அர்த்தம். அடுத்தது லாலிபப், ஸோ இது எல்லாமே வந்துருக்கு. பீஃபை சாப்பிட்றதா இது சாப்பிட்றதா, இப்படி தாங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாங்க, போகிற இடம் ஃபுல்லாக ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க, நம்ம எதை சாப்பிட்ணுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். சரி, இதை தானே ஃபஸ்ட்டு வச்சு எதையே சாப்பிட்றலாம். ஸோ பீஸ் பீஸ் வந்து எந்த அளவுக்கு குக் ஆகிருன்றதை பார்க்கலாமா, வாங்க. ஆஹா, பஞ்சு பஞ்சாக போகிறானே, அடுத்த நாளே பஞ்சாக போகிறானே, அடடடா இங்கே பாருங்க, மாவா போகுது கையில், அடுத்த நாளே மாவா போகுது. தரமான ஒரு பீஃபு, மட்டன் நெஞ்சிங்க சாப்பிட்டுக்குமா, இதை இவன் ஓவர்டேக் பண்ணிட்டான், சான்ஸே இல்லைங்க. நல்ல வேலை நான் வந்து சிக்கனை சாப்பிட்டு பீஃபில் கை வச்சேன், பீஃபில் சாப்பிட்டு சிக்கனை கை வச்சேன்னா எனக்கு அது டேஸ்ட் கம்மியாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுவே ஒரு சிக்கன் பிரியாணி பர்ஃபெக்டாக இருந்துச்சு, என்னதான் இருந்தாலும் பீஃபோடைய ஃப்ளேவர் அதெல்லாம் ஒன்று இருக்குல்ல பிரியாணிக்கு. ஸோ அது சாப்பிட்றப்ப எனக்கு இது பீஃப் பிரியாணி அதோட அல்டிமேட்டாக இருக்குது, டாப் நாட்ச். இதுலேயும் அந்த அரிசிலாம் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள், ஒரு ரைஸ் கூட ஒன்னோட ஒன்று ஒட்டலை, தனித்தனியாக ஒரு ஒரு அரிசியாக எடுத்து நான் எண்ணி சொல்லிவிடுவேன் எத்தனை அரிசி இருக்குதுன்ட்டு, அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. நல்லா அந்த பீஃபுடைய ஃபேட்டு நல்லா அந்த பிரியாணியில் இறங்கி இருக்குது, அந்த கொழுப்பு இறங்குறதுனால தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராவாக ப்ளைனாக இருக்கும்,
அதே மாதிரி ஒரு சில பீஃப் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல்லாம் இதில் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஒரு ஃப்ளேவரோட அந்த ஒரு அரோமோட இருக்குது. கைஸ் நீங்கள் வந்து பீஃப் பிரியாணி சாப்பிட்ற ஆள் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உஸ்தா கூட வாங்கி சாப்பிட்டு போனால் கூட சாட்டிஸ்ஃபைடு வேணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது. காடையோட கால் திருவி எடுத்துடும். அடுத்தது காடையுடைய பேக் பார்ட். பேக் பார்ட்னா ஒன்றும் இல்லை, லெஃப்ட் பார்ட் தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காது. காடு பார்க்கலாமா? ஒரே கடையில் போயிடுச்சு காடையுடைய கால். காடை இவ்வளோ டேஸ்ட்டாக படித்த கடவுளுக்கு இந்த சிக்கனில் இது மாதிரி பெருசாக படைய தெரியல, பாவம் சின்னதாக படைச்சிட்டான், ஆனால் டேஸ்ட்டு வந்து குறை கிடையாது. நல்லா சூப்பராக மேரினேட் பண்ணியிருக்காங்க காடையை. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ள வரைக்கும் ஊறி இருக்குதுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உள்ள வரைக்கும் மசாலா ஊறி இருக்குது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நல்ல ஒரு காடை, சூப்பரான ஒரு காடை திட்டு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்லா இருக்கு. இது எல்லாமே நம்ம சாப்பிடும்போது நாக்கு கடிச்சிக்குவோம், எப்போ தெரியுமா டேஸ்ட் அதிகமாக வந்து ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டா நாக்கு கடிச்சிக்குவோம், அது மாதிரி நாக்கு கடிச்சிக்கணும், ரத்த வதனமும் தெரியல அந்தளவுக்கு வழி இது, அவ்வளோ டேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு போகிற அளவுக்கு ஒரே மசாலா தான் இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம். லாலிபாப் நல்லா ஜூஸியாக இருக்குது, லாலிபாப்பில் ஸ்பெஷலே தான் பீஸ் வந்து பார்த்தீங்கனா ஜூஸியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? தேங்க்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இது நிறைய கடையில் இது கிடைக்கும், இந்த டேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான், பட் இவெல்லாம் அடிச்சிக்க முடியாது, ஏதாவது ஒரு சில கடையில் மட்டும் தான் அந்த டேஸ்ட்டாக கிடைக்கும். எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா இந்த பிரியாணிலாம் சாப்பிடும்போது சாப்பிட்டு காசு கையில் கொடுக்கணும் தோணல, ஒரு மொய் கவரில் எழுதி ரத்தமே வச்சுன்னு எழுதி எவ்வளோ பிரியாணி ரேட்டோ அதை எழுதி காசு கொடுத்துட்டு போனது வந்து, ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு போகிற ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது லெக் பீஸ் இருக்குது, அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா படா சைஸ் லெக் பீஸ் தான், எல்லா ஃப்ளஷும் மேலே வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. இது மட்டும் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஹாட் தூக்கலாக இருக்குது, மற்றபடி சாப்பிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில், இதுவும் டேஸ்ட் நல்லா இருக்குது. ஒரு பிஞ்ச் அதை கூட நம்ம குறைக்கலாம், இருங்க இதை போட்டு சாப்பிட்டுங்களேன், நம்ம லெமன் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த ஒரு பிஞ்ச் சால்ட் கூட தெரியாது, டேஸ்ட் நல்லாவே தெரியும். நாக்கை கட்சி நாங்கள் டேஸ்ட்ல ஓகே. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது, குறை சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய தான் நிறையா சொல்கிற மாதிரி இருக்குது, குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதேமாதிரி இங்கே சர்வீஸ் பண்ணுற பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ஒரு சில கடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரா அப்படியே ஒரு மாதிரி ரக்கடாக இருப்பாங்க, எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக தான் இருக்கிறாங்க. சர்வீஸும் நல்லா இருக்குது, ஆம்பியன்ஸும் நல்லா இருக்குது, ஃபேமிலி சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. க்ரௌடு வெளியில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டம் வந்துருச்சு ஆல்ரெடி, இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்களும் இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே. இந்த கடையில் என்னென்ன கிடைக்குன்றத நான் சொல்லிடுறேன். சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி டெய்லியும் கிடைக்கும், காலையில் 11:00 நைட்டு 10:00 வரைக்கும். மட்டன் பிரியாணி சண்டே மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் வந்து கேட்டுட்டு கீழே கம்மலை திட்டாதீங்க, என்னடா அது மட்டன் பிரியாணி கிடைக்கலன்ட்டு, மட்டன் பிரியாணி சண்டே மட்டும்தான் கிடைக்கும். ஸோ சண்டே வந்து ட்ரை பண்ணுங்கள், அதுவும் சீக்கிரமாக அவங்க ஒரு 12 மணிக்குள்ளே வந்து வாங்கிக்கோங்க. மற்றபடி இந்த லாலிபாப்பு லெக்கு காடை இதெல்லாமே ஃப்ரைடே எதுவுமே கிடைக்கும். பீஃப் ஃப்ரையும் வச்சுருக்குறாங்க, நான் அதை வாங்கலை, எனக்கு இதுவே போதும் சாப்பிட முடியாது. ஸோ ஒரு நல்ல வீடியோ பண்ணியிருக்கேன் நம்புறேன், உங்களுக்கு திருப்தியான ஒரு கடை கொடுத்துருக்கன்றத சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ பண்ணிக்கிறேன், பாய்.